கால்குலேஷன் ஃபாஸ்ட்டாக பண்ணுறான். 3:30, 4:30, 5:30, 6:30. இதோ இந்த கேபேஜ் மாதிரி இருக்காமா? ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா வ்ளாக்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, இது ஆல்ரெடி ஆரம்பித்த சீரீஸ் நிறைய பேர் திரும்ப திரும்ப ஓகே கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னதுனால இந்த வீடியோ மறுபடியும் அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். இந்த சீரீஸை என்ன அப்படின்னா, இன்றைக்கி என்ன புதுசு இல்லை, ஒரு புது வெஜிடபிள், ஏதாவது டிஃப்ரெண்ட்டான, நம்ம யூஸ்வலாக சமைக்கிறது இல்லாமல் ஒரு புது வெஜிடபிள், இங்கே சிங்கப்பூரில் கிடைக்கிற ஒரு வெஜிடபிளை வாங்கி ட்ரை பண்ணுறது, அதோட ரெசிபி எப்படி, அதோட டேஸ்ட் ஃபைனலாக எப்படி இருந்தது, நம்மளோட இந்தியன் அந்த டேஸ்ட் பட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு அது சூட்டபுளாக இருந்ததா அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறதா இருக்கும். ஸோ யூஸ்வலாகவே சண்டே அப்படின்னா ஒரு வாக்கிங் கம் ஷாப்பிங் இருக்கும், அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி வெஜிடபிள் அந்த வெட் மார்க்கெட் போய் வாங்குறதெல்லாம். ஸோ அதுதான் இந்த வ்ளாகில் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். முடிஞ்ச வரைக்கும் வ்ளாகை இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். வாங்க குயிக்காகவே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு சண்டே மார்னிங்கை இந்த மாதிரி ஸ்லோ அண்ட் ரிலாக்ஸ்டாக ஸ்டார்ட் பண்ணி, ஸோ நம்மளோட வாக்கிங் ரொட்டீனையும் காலம்பறையே முடிச்சுட்டு அப்படியே வந்து தேவையான காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வீக் வந்து டென்ஷன் இல்லாமல் அப்படியே ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷாக அந்த வெட் மார்க்கெட்டில் வாங்குகிற காய்கறிகளோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ எனக்கு அன்றைக்கி போய் கீரை அந்த மாதிரியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்க காயை வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுங்கிறதே ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே என்ன தான் வெட் மார்க்கெட் இருந்தாலும் நம்மளோட வாக்கிங் ரொட்டீன் கம்ப்ளீட் ஆகணும்னா கொஞ்சம் தள்ளி இருக்கிற மார்க்கெட் தான் போயாகணும். ஸோ இப்போ வந்து அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். யூஸ்வலாகவே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த ஃபுட் கோர்ட்ஸில் எல்லாருமே காலம்பறையே வந்து நல்ல ஜெயஜேன்னு கூட்டம் இருக்கும். சண்டே மார்னிங் அதுவும் நல்ல கூட்டம் இருக்கும். நம்ம ஊரில் எப்படி டீ கடையில் காலையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு பேசிகிட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா காஃபி எல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து இங்கேயே முடிச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸ்டாக ஒரு சண்டேவை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வெட் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இன்றைக்கி என்ன வெஜிடபிள் வாங்க போகிறேன், அது எந்த மாதிரி சமைச்சா எல்லாருக்கும் பிடிச்சி சாப்பிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாம் தான் இந்த வ்ளாகில் இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கோம், டயர்டாக மாட்டோமா, சரி ஓகே ஒரு இளநியை குடிச்சிட்டு நம்மளோட வெஜிடபிள் ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இளநி பார்த்துருக்கோம், பார்த்துட்ருக்காரு. ஸோ இங்கே சிங்கப்பூருக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா இந்த மாதிரி வெட் மார்க்கெட்ஸில் வாங்குகிற வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு கம்மி ப்ரைஸில் நீங்கள் வாங்க முடியும். ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணலாம், கண்டிப்பாக இது வந்து கம்மியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நடந்து போய் வாங்குறதா இருக்கும், ஒரே இடத்துல எல்லாம் கிடைக்காது, கொஞ்சம் தேடி பிடிச்சி வாங்க வேண்டியதாக இருக்கும். சூப்பர் மார்க்கெட்டை விட இங்கே வந்து கம்மி ரேட்டில் நீங்கள் வாங்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இளநியே வந்து $2.50, பட் இருந்தாலும் ஒரு இளநியை ஒரு ஆளால் கண்டிப்பாக அது குடிக்க முடியாது, ஷேர் பண்ணி தான் குடிக்கிறதா இருக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு என்னெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு இது பார்த்தா, இது கிரேப்ஸ் அப்படிங்கிறதே அங்கே எழுதியிருக்கிறத பார்த்தோன்னே தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. அவ்வளோ பெரிய பெரிய சைஸில் தக்காளி பழம் மாதிரி இருந்தது. சரி ஓகே, இதை வந்து நம்ம இன்றைக்கி வாங்க வேண்டாம், இன்றைக்கி வாங்க வந்திருக்கிறது இந்த லோட்டஸ் ரூட்டை தான். ஸோ பார்க்கவே ரொம்ப கொஞ்சம் பயமாக இருந்தது, அவ்வளோ மண்ணை வந்து அதுலேயே வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணி நம்ம சமைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா க்ளீன்டு லோட்டஸ் ரூட்டே இருந்தது. இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா மண்ணோட இருக்கிறது $1.06, இது வந்து $2 அப்படின்னு போட்டிருந்து. ஓகேப்பா, க்ளீன் பண்ணி வச்சு நமக்கு $2 கொடுக்குறாங்க, நம்ம வேஸ்ட் பண்ணாலும் $2 போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதையே ஓகே பண்ணி வாங்கியாச்சு. ஸோ இங்கே வந்து வந்தது வந்து மற்ற காயும் வாங்க தான் அப்படிங்கிறனால அப்படியே நம்ம வந்து அப்படியே ஒரு நோட்டம் விடுவோம். இங்கே சீசனே இல்லாமல் இந்த பசு மஞ்சள் கிடைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம ஊர்லேயாவது இந்தந்த சீசனில் தான் மஞ்சளை வந்து நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்னா நம்ம நிற்கும் போதே அந்த வாசனை நமக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து ஜிஞ்சரும் பார்த்திங்கன்னா என்ன தான் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தாலும் கொஞ்சம் காஞ்ச மாதிரி நம்ம வாங்குறதா இருக்கும். அதுக்கு இங்கெல்லாம் வந்து அப்போ தான் வந்து இறங்கியிருக்கு, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி ஓகே, அதையும் வந்து வாங்கிடுவோம் அப்படிங்கிற முடிவு எடுத்தாச்சு. இந்த மாதிரி கடையில் வாங்கும்போதே நான் ஒரு விஷயம் என்ன ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இது எதுக்குமே வந்து பில் மாதிரி திருப்பி கொடுக்க மாட்டாங்க. எப்படி எவ்வளோ விலை எதுக்கு போட்டாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால் கால்குலேட்டே பண்ண முடியாது. ஸோ அவ்வளோ குயிக்காக கால்குலேட்டரோட ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணி நமக்கு அமௌண்ட்டை சொல்லுவாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து நமக்கு கொஞ்ச நேரம் என்ன சொன்னாங்க அப்படின்னே புரியாமல் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு நினச்சி வாங்கிக்கலாம்.
இதோ இந்த கேபேஜ் மாதிரி இருக்காமா? பாத்தீங்கன்னா நம்ம வாங்கின்னு வந்த அந்த லோட்டஸ் ரூட்டை நல்லா பீல் பண்ணிட்டு ஒரு பார்ட்டை வந்து இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு விதமாக பண்ணலாம், லைக் தாய் ஸ்டைல் ஸ்வீட் அண்ட் சவர் ஃப்ரை மாதிரி பண்ணலான்னு நினச்சிருக்கேன். இன்னொரு பார்ட்டு நார்மல் நம்ம காய் பண்ணுவோம் இல்லையா, கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சு அந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சின்ன சின்னதாக கட் பண்ணதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விட்டால் போகிறோம். இதோட டெக்ஸ்சர் வந்து ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக அப்படி இருக்கிறதுனால நார்மலாக நம்ம அப்படியே வேக வைக்காமல் பண்ணோன்னா அந்தளவு டேஸ்ட் நல்லா இருக்க மாட்டேங்கிறது. அதே வந்து ப்ரெஷர் குக் பண்ணிட்டோன்னா நல்லா சாஃப்டாக ஒரு கிழங்கு மாதிரி ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் நம்மளால் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணினோன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கறது. ஸோ அதனால் இதை வந்து ஒரு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ பேரலெல்லாம் வந்து ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சுட்டேன், ஏன்னா அந்த தின் ஸ்லைசஸ் கட் பண்ணேன் இல்லையா, அதை வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கலான்னு. ஸோ யூஸ்வலாக நம்ம மஞ்சூரியனுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம், லைக் கொஞ்சமாக வந்து மைதா மாவு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளார் கொஞ்சம் சேர்த்து நல்லா அப்படியே பெரட்டி கொஞ்சம் உப்பும் சேர்த்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். நிஜமாகவே இதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதோட டெக்ஸ்சரே வேறு மாதிரி மாறியாச்சு. அதுக்கான ஒரு சாஸ் பேஸை வந்து நான் இப்போ ரெடி பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ், அதில் வந்து கொஞ்சமாக சால்ட்டு, அதுக்கப்புறம் ஃபைனலாக இது ஒரு மாதிரி ஸ்வீட் டேஸ்ட்டும் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் ஹனி ஆட் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் வந்து சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாகவே இந்த தாய் ஸ்டைலில் ஸ்வீட் அண்ட் சவர் இந்த மாதிரியான ஸ்டார்டர்லாம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதில் கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணுவாங்க, ஸோ அதனால் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து ஒரு தடவை சாப்பிட்டோம் நல்லா இருந்ததுன்னு அந்த மாதிரி பண்ணுறேன். அதில் வந்து கொஞ்சமாக காரத்துக்கு வந்து சில்லி பவுடரையும் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து லோட்டஸ் ரூட்டை ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்லைசஸ் வந்து நம்ம பஜ்ஜி ஸ்லைஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் பண்ணிக்கிட்டோன்னா ஈவன் ஸ்லைஸ்டாக கிடச்சிரும், அப்போ பொரியும் போது கரெக்டாக இருக்கும். இல்லை ஏதாவது ஃபுட் ப்ராசஸரில் பண்ணுறோன்னா, அன்றைக்கி வந்து நான் கையால் தான் கட் பண்ணேன், அதனால் ஒன்று வந்து குயிக்காக பொரியறது, இன்னொன்று கொஞ்சம் டைம் எடுக்கிறதுங்கிற மாதிரி இருந்தது. ஸோ எல்லாமே ஒரு லெசன் லேர்ன்ட் தான் இல்லையா. ஸோ அடுத்த தடவை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஸோ இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த எண்டை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட எனக்கு கார்லிக் ஃப்ரைடு கார்லிக் இருந்தது, ஸோ அதையும் சேர்த்துருக்கேன். இல்லைனா நீங்கள் நார்மல் கார்லிக்கையும் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இது லைட்டாக அப்படி அந்த எண்ணெயில் சாட்டி பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த சாஸை வந்து இதில் சேர்த்துற வேண்டியதுதான். இது இன்னும் கொஞ்சம் சாஸியாக இருந்தால் எல்லாத்துக்கு மேலேயும் கோட் ஆகிறதுக்கு நம்ம வந்து ஏதாவது மைதா மாவோ இல்லை கார்ன் ஸ்டார்ச்சோ கொஞ்சம் கரைச்சி விட்டுப்போம். ஸோ அதை தான் இப்போ நான் பண்ண போகிறேன். இங்கே ஒரு டீஸ்பூனில் வந்து நான் கார்ன் ஸ்டார்ச் எடுத்திருக்கேன், அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதையுமே அந்த சாஸில் வந்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்கான ஒரு சாஸி கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிரும். ஸோ கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கிறேன், இன்னும் ஸ்பைஸியாக உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நிறையாவே சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரை பண்ண அந்த லோட்டஸ் ரூட் அத்தனையுமே இந்த சாஸ்க்குள்ளே போட்டு நல்லா அப்படி பரட்டி எடுக்க வேண்டியதுதான். ஸோ டேஸ்ட் வந்து சொல்லணும்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இது ஒரு மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இது ஒரு மாதிரி அந்த டெக்ஸ்சரே பொறிச்சதுக்கப்புறம் லோட்டஸ் ரூட் ஆகுது அப்படின்னு கேட்குற மாதிரியான அந்த டெக்ஸ்சருக்கு அது மாறிடுது அப்படின்னு தான் சொல்லலாம். கொஞ்சம் நிறையா ஸ்ப்ரிங் ஆனியனே இருந்ததுனால எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துட்டேன்.
இன்னொரு சைடு நம்ம வந்து குக்கரில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த லோட்டஸ் ரூட், அதை வந்து இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சு கொட்டி, நம்ம யூஸ்வலாக காய் எப்படி தாளிச்சு கொட்டி பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் இதில் பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்து ஒரு உருளைக்கிழங்குக்கு ஒரு சப்ஸ்டியூட்னு கூட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான டேஸ்டில் தான் இருந்தது. ஸோ நார்மலாக நம்ம எதாவது லெமன் ரைஸ் அந்த மாதிரியோட இதை வந்து நல்ல காரப்பொடி உப்பெல்லாம் போட்டு நல்ல ஒரு மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. கண்டிப்பாக இந்த வெஜிடபிள் வந்து ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் ரெண்டு விதமாக பண்ணதுமே அல்டிமேட்டாக இருந்ததுன்னு தான் சொல்லலாம். ஸோ ரெகுலராக இந்த காயை இனிமேல் வந்து நம்மளோட சமையல்லையும் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். பெருசாக பொட்டேட்டோக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியல, பட் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து கொடுத்தோன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டுட்டாங்க. நீங்களும் இந்த லோட்டஸ் ரூட்டை பார்க்குறீங்க அப்படின்னா வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சுபா. பாய் பாய்.